மதுரை மாவட்டம் மேலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பயிரிடப்பட்டுள்ள செங்கரும்புகளை பொங்கல் பரிசுக்காக கொள்முதல் செய்வது குறித்து அரசு எந்த அறிவிப்பையும் வெளியிடாததால் கரும்புகளை அறுவடை செய்ய முடியாமல் விவசாயிகள் குழப்பத்தில் உள்ளனர். இதுகுறித்து விவசாயிகளிடம் நமது செய்தியாளர் ரமேஷ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். இப்போ எவ்வளோ நாளாக இந்த அரசுடைய அறிவிப்பு வராதனால இப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கு? இப்போ அரசு இப்போ போன வருஷமே அரசு வந்து இப்போ 4-5 வருஷமாக கரும்பு ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கொள்முதல் பண்ணி அரசே கொள்முதல் பண்ணி எங்களுக்கு நல்ல விலை கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இந்த வருஷமாக எடுப்பாங்க நினச்சி கூடுதலாக போன வருஷம் காட்டி கூடுதலாக விவசாயம் போட்டாங்க. கரும்பு விவசாயத்தை இந்த வருஷம் மேலூர் தாலுகாவில் மட்டும் 1500 ஏக்கர் போட்டிருக்காங்க. அந்த கரும்புலாம் கவர்மெண்ட்டு எங்களுக்கு கொள்முதல் பண்ணா தான் இந்த கரும்புடைய இது குறையும். கவர்மெண்ட் போனவட்டு நல்ல ரேட்டு தான் கொடுத்து எடுத்தாங்க. இருந்தாலும் நல்ல கரும்பு கொடுக்காம கொஞ்சம் சின்னதுகளை புரோக்கர்கிட்ட வாங்கவும் அவங்கள்ட்ட மக்கள்கிட்ட நல்லா ரீச் ஆகலை. இந்த கரும்பை பற்றி எப்பவுமே பொங்கல்டாவே கரும்பு இந்த இதுலாம் எப்பயுமே முக்கியத்துவம். கரும்பு பொங்கல் வைக்கிறது விவசாய பொருள்களுக்காக தான் பொங்கலை கொண்டாடுறது. முதல்வரையா எல்லாம் மனசு வச்சு இந்த எங்களுக்கு இந்த விவசாயிகள் பூரா ஒரு ஏக்கருக்கு வந்து 2 லட்சம் மேலே செலவழிச்சிருக்கோம். எங்களுக்கெல்லாம் பூரா கடனெல்லாம் வாங்கி தான் செலவழிச்சிருக்கோம். அதனால் முதல்வரையா கவனத்துக்கு போய் ஒரு நல்ல கருணை வளத்தோட அவர் இந்த விவசாய பொருட்களை அப்புறம் கொள்முதல் பண்ணுற மாதிரிக்க ஒரு நல்ல ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் எங்களுக்கு. ஏன்னா போன வருஷம் அந்த டைமில் அறிவிப்பு வந்துருச்சு, அரசாணை வெளியிட்டாங்க, கரும்புன்றது கரும்பு எல்லாத்துக்கும் கொடுக்குற மட்டும். இந்த வருஷம் இந்த வரைக்கும் கொடுக்காதனால நாங்கள்லாம் ஒரு கவலையாக இருக்கோம். அதாவது கவர்மெண்ட் எடுத்தாங்கன்னா வியாபாரிகள் வந்து கரும்பு கவர்மெண்ட் நம்பி வியாபாரிகள் வருவாங்க. கவர்மெண்ட்டே எடுக்குது அப்படின்றபோது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். வியாபாரிகள்ன்றது தான் கொஞ்சம் அவங்களுக்கு தேவையான அளவு தான் எடுப்பாங்க. கவர்மெண்ட் எடுத்தாங்கன்னா ஃபுல்லாக எடுத்துருவாங்க. அப்போ வியாபாரிகள் வந்து கவர்மெண்ட் எடுத்துட்டாங்க வாங்கி கொடுப்போம், அவங்களுக்கு ஒரு 500-1000 கிடைக்கும். ஒரு வண்டிக்கு 500-1000 அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ வந்து வியாபாரிகள் வரும்போது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். விவசாயம் அதாவது தீபாவளியை வெடி போட்டு கொண்டாடுறோம். பொங்கலுக்கு கரும்பு மட்டும்தான் முக்கியம். கரும்பு மாடுந்தேன் ஜல்லிக்கட்டு மாடுகள் இதே முக்கியம். அதுக்கப்புறம் தான் பொங்கல். கரும்பை வச்சுட்டு தான் பொங்கலுக்கு பொங்கப்பானை தூக்கிட்டு வந்து வைப்பாங்க. இது இயல்பு. இதை யாருமே புரிஞ்சுக்கிற மாட்டேறாங்க. கரும்பை வந்து நினைக்கவே மாட்டேறாங்க. விவசாயிகள்லாம் நினைக்கவே மாட்டேறாங்க. எங்களோட வேதனை என்னன்னா ஒரு 1.5-2 லட்சம் ரூபா செலவழிச்சுட்டு இதை விற்பமாக விற்க முடியுமா? ஒரு நாள் வியாபாரம் தான் இது, ஒரே ஒரு நாள் தான். நாங்கள் மற்றதை நெல்லா வச்சு விற்கிறதுக்கு, வாழையா நம்ம தேவைக்கு வைக்கிறதுக்கு அப்படி இல்லை. கரும்பு வந்து ஒரே ஒரு நாள் பொங்கல் நம்ம நம்பி தான் நாங்கள் கரும்புறோம். 10 மாதம் கடுமையாக உழைச்சி இதை உருவாக்கி ஆளாக்கி விற்க போகும்போது மன உளைச்சல் படுற மாட்டாங்க இருக்குது. எங்களோட வேண்டுகோள் என்ன அப்படின்னா, எங்களோட முக்கியமான வேண்டுகோள் முதல்வரையாக்கும் நாங்கள் சொல்ல வேண்டியதுன்னா, இதை மனசு வச்சாங்கன்னா முதல்வரையாக முடிச்சு கொடுத்துடலாம். இது எங்களோட கருத்து. 7 ஆண்டு காலமாக எடுத்துக்கிருக்காங்க. இந்த ஆண்டு எடுக்கும் போது மனவேதனையாக இருக்கிறதால கொள்முதல் நிறையா போட்டிருக்கோம். 2000 ஏக்கர் ஒட்டி போட்டிருக்காங்க. மேலூர் தாலுகா மட்டும் 1500. மேலூர் கிராமங்கள் மொத்தம் ஒரு 30-40 கிராமங்கள் ஒட்டி வரப்போகும்போது 2000 ஏக்கரை தாண்டும். அப்போ அதை வந்து மேலே நாங்கள் வந்து சொல்ல என்னால் வார்த்தையை சொல்ல முடியலை. மேலூர் தாலுகாவில் 1500 ஏக்கருக்கு மேற்பட்ட பரப்பளவில் நெல் பொங்கல் பண்டிகைக்காக கரும்புகள் பயிரிடப்பட்ட சூழ்நிலையில் கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டும் அரசு காலம் தாழ்த்தாமல் செங்கரும்புகளை கொள்முதல் செய்யப்பட வேண்டும் என்பதே விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது.